everyone, welcome back to our channel. After long gap, இப்போ ஒரு வழி லிட்ரேச்சர் வீடியோ நான் போட போகிறேன். ரொம்ப 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 ஒர்க் அதிகம் இருந்தது, லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஏன்னா எந்த வீடியோக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் இல்லை. அப்போ நான் பிஜி வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துருச்சு, எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அப்புறம் இன்னும் நிறைய வீட்டில் ஒர்க், கோவிட் ப்ரெஷர், கோவிட் டென்ஷன், ஸோ லாட் ஆஃப் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து டைமே கிடைக்கல எந்த ஒரு வீடியோஸும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி, பட் இனிமேல் நான் வந்து கரெக்டாக ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த எனக்கு இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ஸோ ஆக்சுவலாக கேட்டதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ், அண்ட் போடாததுக்காக ரொம்ப 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 சாரி கூட. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பியும் நீங்கள் கேட்ட வீடியோஸ்லாம் நான் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த நீங்கள் கொடுத்த அந்த லவ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ போட்டு லிட்ரேச்சருக்காக ஒரு வீடியோ போட்டு 7 months ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் ஒரு எனக்கு ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க நிறையவே, இந்த டாபிக் கொடுங்க, இந்த டாபிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அதில் நிறைய எனக்குமே கிடைக்கவே இல்லை. ஸோ நான் எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட் எனக்கு வந்து டைம் அதுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்கல. ஸோ நான் இனிமேல் ரெகுலராக அந்த வீடியோஸும் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. இந்த பேப்பர் வந்து எல்லா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர் நமக்கு, இல்லையா? ஏன்னா நம்ம லிட்ரேச்சர் படிக்கிறோம், போயட்ரி படிக்கிறோம், ப்ரோஸ் படிக்கிறோம், ட்ராமாஸ் படிக்கிறோம், நாவல்ஸ் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். ஆனால் இந்த போயட் இந்த ஒரு போயட் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதியிருக்காங்கிறதுக்கான ஒரு பேசிக்ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறது எல்லாமே வந்து இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேருந்து வர ஒரு ஆத்தர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த பீரியடில் நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த அவங்களோட அந்த எரால அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவங்க வந்த ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அப்போ இருந்த பாலிட்டிக்கல் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து இன்ஃப்ளூயன் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ நெட் எக்ஸாமோ இல்லை நெட் செட் எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து கரெக்டாக நல்லா தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒரு ஆத்தராக எடுத்து அவங்களோட ஒர்க்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யோசிச்சுட்டு தான் நான் வந்து இப்போ ஓகே சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு வந்து ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பீரியட்ஸ் இருந்துச்சு, அது அதோட டைம்லைன் என்ன, அதை மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு ஒரு பீரியடும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன். அதில் என்னென்ன நடந்துச்சு, அதில் என்னென்ன ஆத்தர் இருந்தாங்க, அதிலிருந்து ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன, அந்த பீரியடில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் என்ன, அதெல்லாமே வந்து டீட்டெயில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலாண்டில் வந்து மொத்தம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போது இருக்கிற வரைக்கும் இப்போது ப்ரெசன்ட் வரைக்கும் வந்து 13 ஏஜஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட், இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 410 ADலேருந்து 1066 AD, இதுதான் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியடோட டைம். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து பீரியட் அதோட டைம்லைன் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பற்றின டீட்டெயிலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, அடுத்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அடுத்து வந்தது என்னென்னா ஆங்கிலோ நார்மன் பீரியட். இது வந்து 1066 AD லேருந்து 1300 AD வரைக்கும் வந்து இருந்தது ஆங்கிலோ நார்மன் பீரியட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்சர், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெட் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் ஏஜ் ஆஃப் சார்சர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ ஏஜ் ஆஃப் சார்சர் வந்து என்ன, அது வந்து ஏஜ் ஆஃப் சார்சர் ஏஜ் ஆஃப் ஜோசர் வந்து 1300 AD லேருந்து 1400 AD வரைக்கும் வந்து ஏஜ் ஆஃப் ஜோசர் வந்து இருந்துச்சு. அதோட நெக்ஸ்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரிவைவல், இது வந்து 1400 AD லேருந்து 1550 AD வரைக்கும் இது இருந்துச்சு. இந்த ஆங்கிலோ நார்மன் பீரியட், ஏஜ் ஆஃப் ஜோசர், ஏஜ் ஆஃப் ரிவைவல், இது மூணையும் சேர்த்து வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஆங்கிலோ நார்மன் அண்ட் ஏஜ் ஆஃப் சார்சர் அண்ட் ஏஜ் ஆஃப் ரிவைவல் இது மூணையும் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு வந்து ஒன்றாவும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்தது தான் எலிசபெத்தன் ஏஜ், த கோல்டன் எரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. அந்த எலிசபெத்தன் ஏஜ் அதோட டைமில் என்னென்னா 1550 AD லேருந்து 1600 AD வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கோபின் அண்ட் கரோலின் ஏஜ், இது வந்து
1600 AD லிருந்து 1640 AD வரைக்கும் தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டான பீரியடும் கூட. அடுத்து வந்து சிவில் வார் அண்ட் இன்டர்ஜெனம், அது வந்து 1640 1660 AD வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து நிறைய வார் அந்த மாதிரி அதிகம் நடந்துட்டுருக்கும். அடுத்து வந்து ரெஸ்டோரேஷன் ஏஜ், இது வந்து 1660 AD 1700 AD வரைக்கும் வந்து ரெஸ்டோரேஷன் ஏஜ் பீரியட் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த என்லைட்டன்மெண்ட் ஏஜ், இது வந்து 1700 1800 AD வரைக்கும் வந்து இந்த பீரியட் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ஏஜ், இது வந்து பார்த்திங்கன்னா 1800 1850 AD வரைக்கும் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து விக்டோரியன் ஏஜ், இது வந்து 1850 1900 AD வரைக்கும் விக்டோரியன் ஏஜ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாடர்ன் ஏஜ், அது வந்து 1900 1950 AD வரைக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக போஸ்ட் மாடர்ன் ஏஜ், 1950 AD அட் ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் இருக்கிறது தான் வந்து போஸ்ட் மாடர்ன் ஏஜ். ஸோ இதுதான் வந்து இங்கிலாண்டில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான ஏஜஸ் டைம் லைன் வரைக்கும், அதாவது 410 AD இருந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வரைக்கும் இங்கே அதோட இங்கிலாண்டோட பீரியடாக பிரித்தோம்னா இது இந்த 13 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 13 பீரியட்ஸ் வரும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு ஒரு பீரியடும் எப்படி இருந்துச்சு, அதில் என்னென்னலாம் இது பண்ணாங்க, என்னென்ன யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்ன ஆத்தர் இருந்தாங்க, அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சர் படிக்கிற எல்லாருக்கும் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.